Hi friends, ellarkum vanakkam. Innikku video la nama Avaasa brand oda Partywear kutties thanga paaka porom and indha kutties ella da innikku video la na ungalku kaamikka poren. Indha kutties ella pathina nalla heavy work irukra oru nalla grand kutties ga idha vanda nama Partywear pannalam, wedding wear pannalam, oru grand function ku vande dharalama wear pannittu polam. அந்தளவுக்கு சூப்பர் டூப்பரான குர்த்திஸ் தான் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவாசா பிராண்ட், சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 2399 ருபீஸ்ங்க. நான் வந்து 1079 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். நான் எல்லா குத்தீஸோட எம்ஆர்பி ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துறேன். அண்டு குத்தீஸோட லிங்க்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கும்போது இந்த குத்தீஸ் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ரேண்டமாக ஒரு ஒன் டே ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த குத்தீஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் வரும். அண்டு இந்த குத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குத்திங்க. ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன், வெட்டிங், ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே வந்து வேர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப அழகான குத்தி. இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் நெக்ங்க. இதில் வந்து சின்னதாக ஒரு நாட்ச் கட்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நெக் பார்ட்டில் வந்து கோல்டு கலர் அண்ட் இந்த ப்ளூ கலர் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மெஷின் எம்ப்ராய்டிங் தாங்க. எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக நல்ல ஃபினிஷிங்கோட சூப்பராக இருக்குது. இந்த குத்தி வந்து நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் லேஸில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குத்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. கோல்டு கலர்லேயும் அண்ட் லைட் ப்ளூ கலர் மாதிரியாக ஒரு கிரீன் கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலரில் வந்து ஃபாயில் பிரிண்ட்டுங்க. ஃபுல்லாக குத்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் வருதுங்க. அண்ட் இந்த குத்தியோட ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குத்தி வந்து வித் பெல்ட்டோட வருதுங்க. பெல்ட்லேயும் வந்து மெஷின் எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங் பாருங்களேன், எவ்வளோ நீட்டாக நல்ல ஃபினிஷிங்கோட இருக்குன்ட்டு. அண்ட் இந்த பெல்ட்டோட ஃபினிஷிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் த்ரெட்லேயே வந்து இந்த மாதிரி டசல் டிசைனோட ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல நீட்டாக சூப்பராக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் இந்த பெல்ட் வந்து என்னோட பேக் சைடு வரைக்குமே வந்து 3/4 ஹிப் வரைக்கும் வந்து நல்லாவே கவர் ஆகுது. அண்ட் இந்த குத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்ல வந்து இந்த பார்ட் வரைக்கும் தாங்க லைனிங் இருக்குது. இதுக்கு கீழே வந்து லைனிங் கிடையாதுங்க. குர்த்திக்கு பேக் சைடும் வந்து லைனிங் கிடையாதுங்க. இந்த ஃபாயில் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடும் ஃபுல்லாக வருதுங்க. இந்த குர்த்தி வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்கிற அனார்கலி மாடல் குத்தாங்க. குர்த்தியில் உள்ள லைனிங் இல்லையே குத்துமோ கம்ஃபர்டபுளாக இருக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க. குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. குத்துற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை. தாராளமாக நம்ம வந்து ஃபுல் டே வந்து வேர் பண்ணிக்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த குர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கோல்டு கலர் லெகினும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இந்த பேண்ட் துப்பட்டா கலர் வந்து இருந்தது அப்படின்னா நீங்க வந்து வேர் பண்ணிக்கலாம். அவாசா பிராண்ட்ல நீங்க சப்போஸ் இந்த குர்தா செட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட பேண்ட் துப்பட்டாவே வந்து இந்த குர்த்திக்கு வந்து தாராளமா மேட்ச் ஆகுங்க. சப்போஸ் இந்த கலர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரும் இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நமக்கு இருக்கவே இருக்குது கோல்டு கலர், அதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த குர்த்தியோட வந்து இந்த மாதிரி பெல்ட் டிசைன் வர்றதுனால நம்ம வந்து கண்டிப்பாக துப்பட்டா வேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த குர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த காஃபி ப்ரௌன் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் நெக்ங்க. நல்ல நீட்டான ஒரு ரவுண்ட் நெக், ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு யூஸ்வலாவே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் நெக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா லீனா இருக்கிறவங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வி நெக் எல்லாம் போட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் ஒல்லியா தெரிவாங்க. அதனால நான் இந்த மாதிரி ரவுண்ட் நெக் குர்த்திஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்குவேன். அண்ட் இந்த நெக்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர் த்ரெட்லயே வந்து மெஷின் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா சேம் கோல்டு கலர் த்ரெட்லயே வந்து காஞ்சிபுரம் ஒர்க் தாங்க எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தாங்க எம்ப்ராய்டிங் டிசைன். இதுக்கு கீழே வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாயில் பிரிண்ட் தான். அண்ட் இந்த ஹிப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் சைஸுக்கு வந்து ஃபாயில் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெல்ட் லுக்கில் இருக்குது, பட் செப்பரேட் பெல்ட் எல்லாம் இல்லைங்க. ஃபாயில் பிரிண்ட்டை தான் வந்து அந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் குத்தி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபாயில் பிரிண்ட் தாங்க வருது. இந்த குத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குத்தியோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்ட் வந்து பிளெயினாக தான் இருக்குது, பட் பார்டரில் வந்து இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் நெக் வந்து
வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ நெக்கா இருக்குங்க. அண்ட் இந்த நாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாட்ல வந்து இந்த மாதிரி டசலும் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியும் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த கலர் வந்து ரொம்ப அழகான ஒரு காஃபி ப்ரௌன் கலர், பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நேர்ல பாக்குறதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குர்த்தி வந்து சைடுல வந்து ஸ்லிட் கிடையாதுங்க, நல்லா பிளாட்டா இருக்கிற மாதிரியான ஒரு அனார்கலி மாடல் கொடுத்தாங்க. இந்த குர்த்திக்கு வந்து நம்ம கோல்டு கலர் ஷிம்மர் லெகின் வந்து மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பர் மேட்சிங்கா இருக்கும். இந்த குர்த்தியும் நம்ம தாராளமா வெட்டிங் வேர் பண்ணலாம், ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க, குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குர்த்தியோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சந்தேரி மெட்டீரியல் வந்து குத்துற மாதிரியெல்லாம் இல்லைங்க. ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 1999 ருபீஸ்ங்க. நான் வந்து இந்த குர்த்தியை ஜஸ்ட் 999 ருபீஸ்க்கு தான் வந்து வாங்கினேன். அண்ட் இந்த குர்த்தியோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ப்ளூ கலர் குர்த்தி தாங்க. இந்த ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பீகாக் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ப்ளூ கலருங்க. இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்ங்க. இந்த நெக்கும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த நெக் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கலர் த்ரெட்லயே வந்து நீட்டான மெஷின் எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்குங்க இந்த டிசைன். அண்ட் நெக்கு கீழே இந்த பார்ட்ல வந்து குட்டி குட்டியா ஃபிளாரல் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் சேம் கோல்டு கலர் த்ரெட்ல தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் தாங்க எம்ப்ராய்டிங் டிசைன் வருது. அண்ட் அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா கோல்டு கலர்ல ஃபாயில் பிரிண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டட் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடும் வருதுங்க. அண்ட் மேல வந்து கிடையாதுங்க, மேல வந்து பிளைனா தான் இருக்கு. ஹிப் ஏரியாவுக்கு கீழே தான் வந்து இந்த ஃபால் பிரிண்ட் டிசைன் வந்து வருது. அண்ட் இது பேக் சைடு நெக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தாங்க. இந்த குர்த்தியோட பேக் நெக்கும் வந்து ஃப்ரண்ட் நெக் கம்பேர் பண்ணும்போது ஒரு 2-3 inches வந்து நல்ல லோ நெக்காவே இருக்குங்க. அண்ட் பேக் நெக்ல வந்து நாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாட்ல வந்து டசல் டிசைனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹேண்டு வந்து 3/4 ஹேண்டு தாங்க. ஹேண்ட் வந்து பிளைனா தான் இருக்கு. பார்டர்ல வந்து இந்த ஃபால் பிரிண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தியும் வந்து நல்ல பிளாட்டா இருக்குங்க. இந்த குர்த்திக்கு வந்து ஃபுல்லா லைனிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பேக்ல எல்லாமே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் வந்து சந்தேரி மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. நம்ம ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இந்த குர்த்தியோட பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் ஓவர்லாக் பண்ணி பினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இந்த குர்த்திக்கு வந்து கோல்டு கலர் ஷிம்மர் லெகினே வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு, பார்க்கறதுக்கும் நல்ல ஷைனிங்காக இருக்குங்க மெட்டீரியல். பட் இந்த குர்த்தி வந்து எனக்கு ரிசீவ் ஆகும்போது ரொம்ப கசுங்கி அப்படியே சுருட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த குர்த்தி வந்து கொஞ்சம் ரொம்ப கசங்கி சுருக்கம் சுருக்கமாக இருக்குங்க. மற்றபடி இந்த குர்த்தி வந்து கலர் மெட்டீரியல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து தாராளமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு, பார்ட்டிக்கு, வெட்டிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர் குர்த்தி தாங்க. இதுவும் வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 1999 ருபீஸ்ங்க. இந்த குர்த்தியும் நான் வந்து 999 ருபீஸ்க்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்ட் மேண்டின் காலர் நெக்ங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு வி கட்டிங் வந்து வருதுங்க. இந்த காலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் த்ரெட் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபினிஷிங்கோட இருக்குங்க, நல்ல நீட்டாக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே. அண்ட் இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலரில் மட்டும்தாங்க வருது, ஃப்ரண்ட் பார்ட்டில் இது வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் குத்தி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் ஃபால் பிரிண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹிப் ஏரியா இருந்து டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. குத்தி ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து இந்த ஃபால் பிரிண்ட் டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஃப்ளாரல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து இந்த குர்த்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கலரும் வந்து நல்ல வைப்ரண்டான கலர், பார்ட்டி வேர் பண்ணுறதுக்கெல்லாம் செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து நம்ம கோல்டு கலர் ஷிம்மர் லெகினே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ கலர் போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த குர்த்திலையும் வந்து ஃபுல்லாக வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் குர்த்தியோட ஃபுல் லென்த்துக்கும் வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியலும் வந்து சந்தேரி மெட்டீரியல். மெட்டீரியல் பார்க்கறதுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. குர்த்தியும் வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்குது. பார்ட்டி வேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ண வேண்டிய குர்த்தி தான் இந்த குர்த்தியும். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த க்ரீன் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து அவாசா பிராண்ட் தான். சைஸ் வந்து எக்ஸஸ். இந்த குர்த்தியோட எம்ஆர்பியும் வந்து பார்த்தீங்கன்னா 1999 ருபீஸ்ங்க. நான் வந்து 899 ருபீஸ்க்கு இந்த குர்த்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இந்த குர்த்தியோட நெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்ங்க. இந்த நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெக் பீஸ் மாதிரி சூப்பராக வந்து இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டு கலர் த்ரெட்ல தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பைப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பைப்பிங் வருதுங்க இந்த நெக் டிசைனில்.
இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லைங்களா நாட்டோட அந்த குர்திஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் இல்லை, இதுலேயும் வந்து பைப்பிங் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணேன். இங்கேயும் கொடுத்துருந்துருக்கலாமே, அழகாக இருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா இந்த குர்தியில் வந்து பாருங்களேன் பைப்பிங் கொடுக்கவும் நீட்டாக இருக்குது நெக் பார்க்கறதுக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு 2 inch வந்து நார்மல் பேக் நெக் விட கொஞ்சம் லோ நெக்காக தாங்க இருக்கும். இதுலேயும் வந்து நாட் கொடுத்துருக்காங்க வித் டசல் டிசைனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தியோட ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டில் வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து கட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த நெக்கிட்ட மட்டும்தாங்க வருது, அதுக்கு கீழே வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாயில் பிரிண்ட்டு தான். பட் இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது, குட்டி குட்டியான ஃப்ளாரல் டிசைன். அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டட் ஒர்க்கே வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, நல்ல கிராண்டாக இருக்குது. இந்த ஃபால் பிரிண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆரஞ்சு கலரும் கோல்டு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இந்த குர்த்திக்கு வந்து ஆரஞ்சு கலர் லெகின் வந்து மேட்ச் பண்ணி போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த குர்த்திலையும் வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க, அதனால குத்துற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. மெட்டீரியல் வந்து சந்தேரி மெட்டீரியல் தான், மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு வீடியோவில் காமிச்ச எந்த குர்த்தீஸுமே வந்து அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லைங்க, ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சந்தேரி மெட்டீரியல் வந்து நார்மலாக கொஞ்சம் அங்கங்கே குத்துற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. அண்ட் இன்னைக்கு நான் காமிச்ச எல்லா குர்த்தீஸ்லையும் வந்து ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் இல்லைங்க, அப்படியே பிளைனாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன் இதுக்கு முன்னாடி சொன்ன குர்த்தீஸில் எல்லாம். ஆனால் லைனிங் இல்லாட்டியுமே வந்து குத்துற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குர்த்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல ஃப்ளாட்டாக இருக்கு, வெட்டிங் வேர் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு வீடியோலாம் காமிச்ச குர்த்திஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது சப்போஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து ரேண்டமாக செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க, கண்டிப்பாக இந்த குர்த்திஸ் எல்லாமே வந்து மறுபடியும் ஸ்டாக்ல வரும், கண்டிப்பாக நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.